அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கக்கூடிய வகுப்பு TNFUSRC, அதாவது தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நடத்தக்கூடிய ஃபாரஸ்ட் கார்டுக்கான தேர்வு. இந்த ஃபாரஸ்ட் கார்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவில் போலீஸில் ஹெட் கான்ஸ்டபிளுக்கு இணையானது, ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட் மாதிரி தான் அதுவும். நல்ல அருமையான ஒரு சேலரி உள்ளது, கிட்டத்தட்ட 30,000 ரூபாய்க்கு மேல் உள்ள ஒரு பதவி இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போன வருஷம் 2019 கேட்டிருந்த எக்ஸாம் வந்து 2019 அனௌன்ஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் படி 227 போஸ்டிங் ஃபாரஸ்ட் கார்டு பிளஸ் 93 ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ். இது ஒன்றும் இல்லை, எப்போவுமே கேட்பாங்க டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிறவங்களும் இருக்கிறவங்களுக்கு தனி போஸ்டிங், டிரைவிங் லைசன்ஸ் இல்லாதவங்களுக்கும் இருக்கு ஃபாரஸ்ட் கார்டில், இது யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ இது குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பாருங்க, அதாவது 2021 இந்த எக்ஸாம் வந்து நிச்சயமாக போஸ்டிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 350 போஸ்டிங் இருக்கும் என்பது ஒரு கணிப்பு. குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் 2 முடிச்சிருக்கணும், ஆர்ட்ஸ் குரூப்பில் இருக்கிறவங்க இதை எழுத முடியாது, பாட்டனி ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் பிளஸ் 2 குரூப்பில் படிச்சிருக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்கூல்ஸில் பல பல குரூப்புகள் இருக்குது, பயோ மேக்ஸ் இருக்குது அந்த குரூப் அப்ளை பண்ணிக்கலாம், பியூர் சயின்ஸ் இருக்குது அதை அப்ளை பண்ணிக்கலாம், சில ஸ்கூலில் வந்து பயோ சிஎஸ் இருக்குது அதாவது பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம், அப்புறம் பயோடெக்னாலஜின்னு ஒரு சில குரூப் இருக்குது இவங்க எல்லாரும் இதை அப்ளை பண்ணியிருக்கலாம். பயாலஜிக்கல் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும் உங்களுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸு குறிப்பிட்ட மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் பிளஸ் டூவில், அதாவது பிளஸ் டூவில் சயின்ஸ் குரூப். இப்போ ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் 21, ஓசிக்கு 30 வயதுக்குள் இருக்கணும், ஃபைனல் ஏஜ் வந்து 30, அதர்ஸ்க்கு வந்து 21 மினிமம், 35 வந்து ஃபைனல், தட் இஸ் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எல்லாருக்கும். இந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே குவஸ்டின் பேப்பர் இருக்கும், அது வந்து 150 மார்க்குக்கான ஒரே ஒரு ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர், கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நடக்கக்கூடியது. இதோடைய சிலபஸ் வந்து www.forest.gov.in இருக்கு, தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் எப்படி புக்ஸ் தான் அதை படிக்கணும், இதுக்காக கோச்சிங் சென்டர்லாம் போக வேண்டியது கிடையாது. 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற சயின்ஸை ஃபஸ்ட்டு படிங்க, ரெண்டாவது சோஷியல் சயின்ஸ், அப்புறம் வந்து தமிழ் இங்கிலீஷ்லாம் வந்து சில போயம்ஸ் யார் எழுதினது, சில செய்யுள்கள் சிலப்பதிகாரத்தை இயற்றியதா, இந்த மாதிரி முக்கியமான செய்யுள்கள் யார் இயற்றியது, இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். பிளஸ் 1 பிளஸ் 2ல கட்டாயமாக நீங்கள் பாட்னி ஜுவாலஜி படிச்சிருக்கணும், அதை வந்து நல்லா படிக்கணும் அந்த புஸ்தகத்தை. பயாலஜி பிளஸ் 1 பிளஸ் 2 பயாலஜி, பியூர் சயின்ஸாக இருந்தால் பாட்னி ஜுவாலஜின்னு தனித்தனியாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக இந்த புக்ஸை வந்து கவர் பண்ணி தான் தீரணும். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதுவே போதும், பிளஸ் 2 வரைக்கும் இருக்கிற புஸ்தகமே போதும். நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட், எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு உங்களை கூப்பிடுவாங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஹைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து 163 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும், செஸ்ட் லெவல் வந்து 79 நார்மலில், எக்ஸ்பேண்ட் ஆகும்போது விரியும் போது 5. அதே மாதிரி பெண்களுக்கும் தேர்ட் ஜெண்டர் அவங்களுக்கு 150 சென்டிமீட்டர் ஹைட்டு, செஸ்ட் லெவல் 74, எக்ஸ்பேன்ஷனில் 05, இதுதான் உங்களுடைய இது. இதில் நீங்கள் ஓகே ஆகிட்டீங்கன்னா நீங்கள் மூன்றாவது கட்டத்துக்கு போவீங்க, அதாவது என்டியூரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்டியூரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர்கள் ஆண்கள் வந்து 25 கிலோமீட்டருக்கு வந்து நடக்கணும், 4 மணி நேரத்தில் கவர் பண்ணணும், ஓடக்கூடாது நடக்கணும். பெண்கள் வந்து 16 கிலோமீட்டர் நடக்கணும், ஓடக்கூடாது, அவங்க உங்களை இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, 4 மணி நேரத்தில் நீங்கள் கவர் பண்ணணும். இதுதான் உங்களுடைய எக்ஸாமினேஷன் பேட்டர்ன், இது 3 நிலைகளில் நடக்கக்கூடிய ஒரு தேர்வு. அதே மாதிரி எக்ஸாம் ஃபீஸ் வந்து 150 ரூபாய் எஸ்சி எஸ்டிக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க போன வட்டி, மற்றவங்களுக்கு 300 ரூபாய். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும், இந்த வட்டி ஃப்ரீயாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்னை பார்த்துக்கோங்க, நிச்சயமாக 2021 இந்த எக்ஸாமினேஷன் கால் ஃபார் ஆகுது. நல்லா தெளிவான சிந்தனையோடு நீங்கள் படிச்சிங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல உயர்வான ஒரு பதவி இது. இதில் போயிட்டீங்கன்னா நீங்கள் ப்ரொமோஷனில் வந்து அடுத்தடுத்த ஃபாரஸ்டர் அந்த மாதிரி போஸ்டிங்க்கு நீங்கள் வந்து மேலே போய்க்கலாம், அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்த வகுப்புகளில் வந்து மற்ற அரசு தேர்வுகளுக்கான இதை நம்ம பார்ப்போம். சார், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.